जय जय प्रतिंगरे। श्री श्री प्रतिंगरा दास स्वामिगल वळंगुम जय प्रतिंगरा नेरम। जय प्रतिंगरे जय जय प्रतिंगरे अने जय प्रतिंगर देवियन अडियार्कल अनेवरुक्कुम इनिय वणक्कम। श्री श्री प्रतिंगरदास स्वामिगल अवर्कल वळंगुम जय प्रतिंगर नेरम निकल्चियिल उंगल अनेवरैयुम संदिप्पदिल मिक्क मगिळ्ची। நம்ம எந்த ஒரு விஷயங்கள் எவ்வளவு சரியாக செய்தாலும் சில நேரங்கள்ல அந்த விஷயம் நமக்கு ஒரு தவறான முடிவை கொடுத்துரும். அதற்கான காரணங்கள் பல நேரங்கள்ல நமக்கு தெரியறதே இல்ல. ஆனா அன்னை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற தேவியினுடைய அருளோட நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படினா கட்டாயம் அந்த விஷயம் நமக்கு ஒரு சரியான முடிவையும் நமக்கு தேவையான ஒரு முடிவையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட அன்னைக்கு நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்து நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரதேங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரதேங்கர தாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரதேங்கரே ஜெய் ஜெய் பிரதேங்கரே சுவாமி. இப்ப வரக்கூடிய 17ஆம் தேதி மகாலி அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாத கமலம் வந்து நம்ம வந்து அடியார்களுக்கு கொடுக்க இருக்கோம். தொடர்ந்து அதற்கான முன்பதிவுகளை வந்து எல்லாருமே செய்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவு நாள் வரைக்கும் அதற்கான முன்பதிவுகள் செய்யலாம்? இன்னும் வந்து வெளியூர் வெளி நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து இதற்கான முன்பதிவுகளை இப்ப செய்யலாமா? நிச்சயமா. அதாவது பாத கமலம் 17ஆம் தேதி கொடுக்கறோம், 16ஆம் தேதிக்குள்ள பதிவு பண்ணிக்கணுமா. 16ஆம் தேதி கடைசி நேரம் வரைக்கும் யாரும் போக வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுகோள். முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் 16ஆம் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாதகமலம் கிடைக்கும். நீங்கள் பதிவு செய்தால் அமாவாசை அன்று பூஜை முடித்த உடனே அன்றே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கொரியர் மூலமாக. புரியுதுங்களா? அதனால் எல்லா நாடுகளிலிருந்தும் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த சூழ்நிலை வாங்க முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக கடந்த 2-3 மாதங்களாகவே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகளுக்கும் போது உள்ள எல்லா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களும் யார் யாரெல்லாம் நேரில் வந்து வாங்க முடியலையோ எல்லாரும் வாங்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது 21 நாள் தொடர்ந்து ராகுகால பூஜை செய்து நீங்கள் அனுபவித்து அம்மா நம்ம கூட இருக்கா பிரத்திங்கிறானா இந்த பூஜையில் உணர்ந்திருக்கோம் அப்படின்றவர்கள் மட்டும் பதிவு செய்தால் போதும். அப்படி தெரியாதவர்கள் இன்னும் மேற்கொண்டு பூஜை செய்யுங்கள். தெரியலனா எனக்கு அந்த மாதிரி இன்னும் தெரியல என்ன பிரச்சனைன்னு உங்களுடைய, அதனால தான் முதல் நாள் செய்த உடனே அந்த புகைப்படத்தை நமக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம். அந்த புகைப்படத்தை அவங்க அனுப்பும்போது அதில் அவங்க செய்திருக்கிற தவறுகள் ஒரே நாளில் பூஜையை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு நாள் செய்து ரெண்டு நாள் செய்து பார்த்தா தான் இதில் என்ன தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் எல்லாமே முதல் நாள்லேயே கரெக்டாக செஞ்சிட முடியாது. முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டியது நானும் அம்பாலும் சேர்ந்து உள்ள படத்தை மட்டும் வச்சு முதல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பூஜைகளில் என்னென்ன தவறு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. உடனே அந்த தவறை திருத்திக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 21 நாளுக்குள்ளே மொத்த தவறையும் நம்ம திருத்திடுவோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா அம்பால் இருப்பதை நிச்சயமாக உணர்றீங்க. அந்த உணர்வு வந்த உடனே வாங்க. முக்கியமாக இந்த மகாலி அமாவாசையில் வாங்கும்போது அம்பாளுடைய பாதகமலத்துக்கு மிக அதீத சக்திகள் உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு பித்ருக்கள் கடனால் நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது. அந்த மாதிரி பித்ருக்கள் கடனால் நிறைய தடங்கள் வந்து எந்த காரியமும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மகாலி அமாவாசையில் வாங்கும்போது அந்த தடைகள் தகர்த்தெறியப்படும். அம்பாளுடைய அனுகிரகம் மிக விரைவில் கிடைக்கப்படும். அதுதான் மகாலி அமாவாசையுடைய பாதகமலம். அதே மாதிரி இந்த மகாலி அமாவாசையில் இந்த பித்ருக்கள் காலம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாள் அமாவாசை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டு வாசலில் நின்று நமக்காக அனுகிரகம் தர தயாராக இருப்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் நமக்காக ஒரு இடத்துல சங்கல்பங்கள் செய்யும்போது அந்த சங்கல்பத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். ஏன்னா தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு அருளாசி கொடுக்கக்கூடியது பித்ருக்கள். அதனால்தான் பித்ருக்களுக்கு பூஜை செய்யுங்கன்னு சொல்கிறோம். இந்த காலம் மகாலய பட்சம் என்பது பித்ருக்களுக்கு உண்டான காலம். அந்த அமாவாசை என்பது இவளுக்கு உண்டான காலம். அந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செய்யும்போது உங்களுக்கான தகவல்கள் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ நிறைய வேண்டுதல் இருக்கும். குழந்தை இல்லை, கல்வி, வேலைவாய்ப்பு, வீடு இல்லை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை அனைத்தும் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மகாலய அமாவாசை பாதகமலம். ஆனால் நீங்கள் பூஜை செய்து உணர்ந்து வாங்கணும். புதிதாக பூஜை செய்கிறவர்கள் அடுத்த அமாவாசையில் வாங்கி கொள்ளலாம். அவசரப்பட வேண்டாம். நிறைய பேர் பூஜை செஞ்சுட்டு எனக்கு உடனே பாதகமலம் வேணும்னு கேட்குறாங்க. அது வேண்டாம். முக்கியமாக நீங்கள் பூஜை செய்து உணர்ந்து ஏன் அந்த உணர்ந்துன்னா அம்பாலை உணர்ந்து விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாதகமலத்தையும் அம்பாலையும் பூஜையை நிறுத்த மாட்டீங்க. எனக்கு தேவை என்றைக்கும் நிறுத்தக்கூடாது. காலம் உள்ள வரை
நாம் உள்ளவரை நம் சந்ததி உள்ளவரை அவள் பாதம்தான் கதி என்று இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அது அந்த வேலையை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் பாதக்கமலம் புதிதாக வாங்குகின்றவர்கள், ஏற்கனவே ராகுகால பூஜை செய்து அனுபவித்து உள்ளவர்கள் மட்டும் இந்த அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்க இந்த பூஜையை செய்து அனுபவித்து அடுத்த அமாவாசைக்கு போகலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பி இத்தனை நாள் பூஜை பண்ணியிருக்கேன், எனக்கு பாதக்கமலம் வேணும்னா அதுக்குண்டான பதிவு உங்களை தேடி வரும். சரியா? கண்டிப்பாக சுவாமி. தொடர்ந்து வந்து பாதக்கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பதிவுகளை செய்துட்டு இருக்காங்க. நம்ம முதல் நேயர்கிட்ட பேசிட்டு வரலாம். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம். நன்றாக குருவாக குருவே துணை. ஜெய் பிரதிங்கிறேன். ஜெய் ஜெய் பிரதிங்கிறேன். ஜெய் பிரதிங்கிறேம்மா. உங்க பாதங்களுக்கு நமஸ்காரம் குருஜி. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. குருஜி, நான் 1.5 வருஷமா ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. டிவியில பார்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. இப்ப வந்து என் கணவருக்கு, என் மகனுக்கு, மகளுக்கு 3 பேருக்குமே அமாவாசை பரிகாரம் பண்ணிருக்கேன். சரிம்மா. எனக்கு 1.9 வருஷமா இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தீர்ந்துட்டே வருது. சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். என் கணவருக்கு வந்து போன மே மாசம் நான் போன வருஷம் செஞ்சேன் பரிகாரம். சரிம்மா. அதுக்கப்புறம் கேன்சருக்கு வந்து 5 தடவை அது வரைக்கும் ஆபரேஷன் பண்ணேன். சரிம்மா. ஆனா திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருந்தது. எவ்வளவு வருஷமா கேன்சர் இருந்ததுமா? 3 வருஷமா செப்டம்பர் மாசம் கடைசியில அந்த பகுதி எடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் 1 வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல குருஜி. ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க பாதங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நிச்சயமா. அதாவது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், அமாவாசை பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வுமா, புரியுதா? அந்த தீர்வை கொடுத்தா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை புதிதாக வர, புதிதாக எந்த பிரச்சனையுமே உள்ள வராது. புரியுதாமா? சந்தோஷமா. தொடர்ந்து இந்த சொல்லுங்களுக்கும் பரிகாரம் பண்ணிருக்கேன். படிப்பு ஒழுக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குதாம்மா பிள்ளைகளை படிக்கும் போதே, அதாவது உயர்கல்வி போறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? இப்ப பிள்ளைகள் நல்லா இருக்காங்க இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்காங்க. சந்தோஷமா. நான் அஷ்டமி போது அங்க தேவைக்கு யாகத்துக்கு வருவேன். சரிம்மா. அந்த யாகத்துக்கு வந்துட்டு வரும்போது எனக்கு அவ்வளவு மனசு நிறைவா ரொம்ப நிம்மதியா இருக்கும் குருஜி. ரொம்ப உணர்றீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப உணர்றோம் குருஜி. சந்தோஷமா. பாதக்கமலம் வாங்கினதுல இருந்து வீட்டுல கூடவே இருக்கிறது நல்லாவே தெரியுது குருஜி. சந்தோஷமா. அதாவது பாதக்கமலம் வைத்தும் பரிகாரம் செய்தும் அம்பாள் இருப்பதை உணர்ந்து எல்லா விதத்திலும் அம்பாள் உங்களுக்கு கடன்களை அடைத்து கொடுத்து, முக்கியமா கணவருடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கா. புரியுதா? வியாதி ரொம்ப வருஷமா இருந்து அதை தொடர்ந்து அந்த கேன்சர் என்னும் நோய் வந்து வளர்ந்துகிட்டே போறது, இப்ப அதை இல்லாம ஆக்கிருக்கா இல்லையா? சந்தோஷம். இப்ப நான் ஒரு 1.5 வருஷமா அஷ்டமி ஹோமத்துக்கு வந்துட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹோமம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. எனக்கு அதுல வந்துட்டு வந்த அவ்வளவு ஒரு மனசு நிம்மதி எல்லாமே இருந்தது குருஜி. சந்தோஷமா. இப்ப எனக்கு 6 மாசமா வர முடியாதது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எப்ப கோயிலுக்கு வருவோன்ற மாதிரி இருக்கு குருஜி. எல்லாரும் வரலாமா, ஆனா நம்ம அரசாங்கம் சொன்ன நெறிமுறைகளை கடைபிடித்து நம்ம நடந்துக்கணுமா, அவ்வளவுதான். சரியா? நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, ராகுகால பூஜையை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, நிச்சயமா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நல்லா இருங்க ஜெயபிரதி. நல்லா இருங்கம்மா ஜெயபிரதி. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது அமாவாசை பரிகார பூஜை முறை, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிரந்தர தீர்வு. இவங்க விஷயத்திலும் அதை நம்ம பார்க்கலாம். அதாவது கடன் பிரச்சனை ஆகட்டும், குழந்தைகளோட ஒழுக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி கேன்சர் அப்படிங்கிற ஒரு உயிர்கொலி நோயே வந்து இது கட்டுப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ரொம்பவே பெரிய விஷயம் தான் சுவாமி. நிச்சயமா. அதாவது பரிகாரம் என்பது நீங்கள் ஒரு முறை ஜாதகத்தை என்னிடம் பார்த்து அதுக்கப்புறம் அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அலுவலக நம்பர்ல கூப்பிட்டு கேட்டா பரிகாரம்னா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுடைய வேலை கிடையாது. இப்ப ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாதகமல பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டா சொல்லுவாங்க, எண்ணெய்களை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டா சொல்லுவாங்க. ஆனா பரிகாரம்னா அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே 4 பேருக்கு சொல்லுவீங்க பரிகாரம்னா என்ன. புரியுதா? அப்ப அதுக்கு நீங்கள் ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும். பார்த்தவர்கள் அமாவாசை பரிகார பூஜையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பரிகார பூஜை என்ன செய்யும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லாமல் இருக்கிறது, இப்போ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ நிறுத்திட்டேன். என்னன்னா 7 வயது, 14 வயது, 21 வயதிற்குள் நம் செய்தால் பிள்ளைகளுக்கு கொடிய நோய், புரியுதா, கொடிய பழக்கம், நல்லவர்களுடைய நட்பு அதிகரிக்கும்,
தீவர்களுடைய நட்பு இல்லாமல் போகும், தீய பழக்கங்கள் இருக்காது, நல்ல ஒழுக்கம் இருக்கும். முக்கியமாக கடந்த சில காலங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைகள் வந்து படிப்பு வரலனும், டாக்டர் சீட்டு கிடைக்கலனும், இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுத முடியலனும் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ணும்போது அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு பிள்ளைகள் மேலே வருத்தம் இல்லை, தாய் தந்தை மேலே தான் வருத்தம். ஏன்னா இந்த படிப்பை படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க. முதல் நம்மளுடைய அடியார்கள் முக்கியமாக திருந்த வேண்டியது, இதை சொல்லாதீர்கள், பிள்ளைகள் என்ன படிக்கணும்லாம் முடிவு பண்ணாதீங்க, அவர்களுக்கு என்ன வருமோ அது வரட்டும், ஆனால் அவர்கள் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போதே நான் சொல்லிடுவேன், சுவாமி என் பையன் டாக்டர் ஆகணும், டாக்டராக என்ன பண்ண போகிறான், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ன ஆகணுமோ அவன் அந்த 10ஆம் வகுப்பு முடிக்கும்போது அவன் என்ன சப்ஜெக்டில் நல்லா இருக்கானோ அதை கொண்டு வாங்க, அடுத்தது 12ஆம் வகுப்புக்கு போகும்போது 11ஆம் வகுப்புக்கு போகும்போது அதில் சேருங்க. இது வருது இது வராதை போய் டியூஷன் வச்சு திணிச்சு கொடுக்காதீங்க. அதனால தான் பிள்ளைகள் தற்கொலைக்கு போகிறாங்க. அதனால் நீ என்ன வேணால் படுறா கண்ணா, ஆனால் ஒழுக்கமாக இரு, உனக்கு என்ன வருமோ அது செய், என்ன வேணால் பண்ணலாம், படிப்பு வரலையா நல்ல நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணலாம், புரியுதா, நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யலாம். அதனால் தயவுசெய்து படிப்பு தான் வாழ்க்கை நினைக்காதீங்க, நமக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது. இதை சொல்லிக் கொடுப்பவர்கள் யார், தாய் தந்தைகள். அதனால் இந்த தற்கொலை மனப்பான்மை என்பது பிள்ளைகளுக்கு அறவே வரவே வராது நம்ம பரிகாரத்தில். இதை தான் நான் இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 7 வயதுக்குள்ளே பண்ணிட்டீங்கனாலே அந்த பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் மேற்படிப்பு போகிறதுக்குள்ளே பண்ணிட்டீங்கனாலும் அந்த பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அந்த 21 வயதுக்கு மேலே நமக்கு வேலை கிடைக்கல, நம்ம நினச்சது நினைக்கலன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த எண்ணமும் வராது. முதல் தற்கொலை மனப்பான்மை என்பது வரவே வராது. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்து இன்றைக்கி அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் சான்றுகள் நம்மிடம் உள்ளது. அதனால் இந்த பரிகாரம் என்பது உங்களுக்கு 21 நாள் என்பதை மட்டும்தான் நிறுத்தியிருக்கேன், 48 நாள், 90 நாள் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுதும் காப்பாற்றக்கூடிய பரிகாரம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடிய பரிகாரம், உங்களுக்கு கூட இருந்து அம்பாலும் இருப்பால் குருவும் இருப்பால், என்ன வேணும் என்பதை நீங்கள் நினைச்சா போதும், அதுக்கு உண்டான வழியை நமக்கு காட்டி கொடுப்பார். அதனால் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு முறை ஜாதகம் பாருங்கள், ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவர்கள் இந்த மகாளி அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மகாளி அமாவாசையை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அம்பால் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஏன்னா எவ்வளோ தடைகள் இருக்கும், ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் தடை வந்து எந்த விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்காது, எந்த வித முன்னேற்றத்தையும் கொடுக்காம எல்லாத்துலேயும் தடை இருக்கும். அவங்க படிக்க போனால் படிப்பில் அந்த படிப்பு வராது, அவன் நல்லா படிச்சிருப்பான் நான் எழுதுனா எழுதும்போது அவனுக்கு ஞாபகம் வராது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த அமாவாசை பரிகாரம். திருமண வாழ்க்கைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பு ஒழுக்கம்னு சொல்லிட்டேன், அடுத்தது பார்த்தா திருமண வாழ்க்கைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி அதை ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் கல்யாணம் செய்து கொடுக்குறோம், ஆனால் வாழ்க்கை சரியில்லை. அப்போ அந்த வாழ்க்கை சரியில்லைன்னு போது அவங்க அதுவே வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில பேர் மாற்று வழி தேடிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒழுக்கம் கெட்டு போது, திருமண வாழ்க்கை சரியில்லை, குடும்பத்துக்கு கெட்ட பேர், இப்படியெல்லாம் வருது. நம்ம சீரும் சிறப்புமாக செய்த திருமணம் அங்கே கேலி குத்தாக மாறிடுது. அப்பா அம்மாவுக்கு மரியாதை இல்லை, பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை, அப்போ என்ன ஆகும்? அப்போ அந்த திருமண வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா திருமணத்திற்கு முன்னாடி இந்த அமாவாசை பரிகாரத்தை செய்து கொடுங்க. அப்போ திருமண வாழ்க்கை என்பது யாருக்கு என்ன அமையணுமோ அதை தான் அமைத்து கொடுப்பா. பண்ண உடனே திருமணம் ஆகணும்னு நினைக்காதீங்க, நல்லபடியாக திருமணம் ஆகணும்னு மட்டும் நினைங்க. உனக்கு எப்போ எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு என்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுமானுங்க, ஆனால் காலத்தில் கொடுத்துருவா. அதுவும் இப்போ ஆடி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரத்தாயத்துடைய பரிகாரத்தாயத்து 1 கொடுத்துருந்தேன், இப்போ 2 கொடுக்குறேன். அதே விலை தான், அதே செலவினங்கள் தான், ஆனால் பூஜை முறைகளில் மாறுபடுது. என்னுடைய பூஜை முறைகள் 3 மாதத்துக்கு ஒரு முறை அதை அதிகரிச்சுக்கிட்டு இருப்பேன். இவங்களுக்கு ஏன் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, சுவாமி நான் சிரமப்படுறேன் பரிகாரத்தாயத்து போட்டும் அப்படின்னு 1-2 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த சிரமங்கள் வருதுன்னு ஆராய்ச்சி செய்து அதை சரி பண்ணி கொடுப்பது தான் நம்மளுடைய வேலை. கண்டிப்பாக புரியுதா? அதனால் இப்போ ஏற்கனவே பரிகாரம் செய்து 1 வருடத்திற்கு மேலாக நான் தாயத்தை புதுப்பிக்கலை, உங்களோட பேசவே இல்லை, உங்கள் எண்களே இல்லை சுவாமின்றவங்க அத்தனை பேரும், என்னுடைய எண் இருக்கிறவங்க என்னுடைய எண்ணுக்கு போன வாரம் வரை போட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த வாரத்திலிருந்து புதிதாக உங்களுடைய தகவலை எனக்கு பதிவு செய்யுங்கள், எனக்கு இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன், பேசி என்ன வேணும் என்ன பிரச்சனைன்னு நானே கூப்பிடுவேன். அலுவலக நம்பர்லேருந்து கூப்பிட மாட்டாங்க, நான் கூப்பிட்றேன். கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் எடுங்க, எடுக்க முடியலனா என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு, சுவாமி நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் நான் எடுக்க முடியல, திருப்பி எப்போ கூப்பிடலான்னு மெசேஜ் போடுங்க, பார்த்த உடனே நான் கூப்பிடுவேன், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். நீங்கள் என் நம்பருக்கு கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ஏன்னா இது நேரத்துலேருந்து எனக்கு அம்பாள் சொன்னது, நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுறீங்க,
அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, சுவாமிக்கு மெசேஜ் போடு, எனக்கு கூப்பிட நேரம் இல்லை. நேற்றுலேருந்து அந்த பணியை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அடியார் போட்டிருந்தா கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த மாதிரி தகவல் சொல்லி இதை இந்த மாதிரி செய்ய உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அந்த தகவல் உங்களுக்கு என்னிடம் இருந்து அழைப்பு வந்து பேசுவேன். இன்றிலிருந்து இந்த மாதத்திலிருந்து அதை மாற்றிக்கொள்ளியிருக்கேன். ஏன்னா முன்னாடி எப்பயுமே அலுவலகத்திலேருந்து கூப்பிடுவாங்க, இப்போ நான் கூப்பிட்றேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் யாராவது இதுக்கு முன்னாடி என்ன பதிவு பண்ணியிருந்தாலும் இனிமேல் அந்த பதிவை திருப்பி போடுங்க. உங்களுக்கு பார்த்துட்டேன்னா நான் தேடிக்கிட்டு போக முடியாது. அந்த வாட்ஸ்அப்பில் வந்த உடனே பார்த்துட்டு அன்றைக்குள்ளே உங்களுக்கு என்னுடைய அழைப்பு வரும், காத்திருங்கள், புரியுதா? அதனால் அமாவாசை பரிகாரம் செய்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா, என்னுடைய எண் கொடுப்பேன், என்னோடு தொடர்பு இருக்கலாம், நான் உங்களோடு தொடர்பில் இருப்பேன். அதனால் பயம், எந்த விதத்திலையும் பயம் வேண்டாம், வாழ்க்கையில் ஜெயம். அதுதான் அமாவாசை பரிகார பூஜை, சரியா? கண்டிப்பா சுவாமி. அதாவது இன்னிலிருந்து என்ன என்ன வேண்டும் அப்படின்னாலுமே உங்ககிட்ட நேரடியாக பேசுறது அப்படிங்கிறது எல்லா அடியார்களுக்குமே அது ஒரு பெரிய பாக்கியமாக தான் இருக்கும். இப்ப தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற சர்வ மகாலய அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஃபர்ஸ்ட் நான் 2017 வந்து நான் அப்பதான் நான் பூஜ்ய ராஜ் டிவில பார்த்தேன். அப்ப ரெண்டு வாரம் பார்த்தேன். ரெண்டு வாரம் பார்த்துட்டு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ குருஜி வராங்க, நான் நம்பவே இல்லை. சரி, நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சுட்டு இருக்கும் போது எங்க அப்பாவுக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆல்ரெடி 2010 பண்ணிட்டாங்க. சரி, மறுபடியும் வந்து ஒரு பெயின் இருக்கு, ஒரு ஹோல்ல வந்து பெரிய கொழுப்பு அடைச்சிருக்கான், அங்க வந்து இப்ப பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, 10 முறை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டும் போறாங்க. 10 நாள் பட்னியா இருக்காரு எங்க அப்பா, பட்னியா இருக்காரு, உள்ள கூட்டும் போவாங்க, மறுபடியும் அனுப்பிச்சிருவாங்க எங்க அப்பாவை. ஏன்னா பண்ண முடியாதுன்ட்டு நீடல் வந்து உள்ள போலியாம், கொழுப்புக்குள்ள கொழுப்புக்குள்ள போனாதானே நான் ஆன்ஜியோ பண்ண முடியும், போலன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டும் போங்கன்ட்டாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, வேற டாக்டர் எங்கன்னா பாக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டே என் தம்பி வந்து இவங்க ஹாஸ்பிட்டலையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நடுவில் அழுது போன் பண்றான், அக்கா நான் என்ன பண்றேன்னு தெரியலக்கா, அப்பாவுக்கு இவங்க சொல்லிட்டாங்கக்கா, நான் என்ன பண்ணுவேன். நான் சொன்னேன், அப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் பெரிய மகாசக்தியை கும்பிடுறேன்ப்பா, நீ கவலைப்படாத, அப்பா இன்னைக்கு தான் காப்பாத்துவாங்க அம்மா அப்படின்ட்டு. எந்த ஹாஸ்பிட்டல வந்து நீடல் உள்ள போலையோ நீ வெளியே அனுப்பிச்சாங்களோ அதே ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு ஆஞ்சியோ பண்ணி இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட நிக்கிறார். அவர் கையாலேயே நான் பாத கமலத்தை வாங்கி இன்னைக்கு நான் பூஜை பண்ணிங்கிறேன். அதுதான் மகாசக்தி. அதுல இருந்து கண்டினியூவா இந்த நிமிஷம் வரையில என் மூச்சாவும் என்னுடைய ஃபுல்லா எல்லாமே அவதான். இன்னைக்கு என் சின்ன பையனை காப்பாத்தி கொடுத்துருக்கா. மூணாலிருந்து ஏப்ரல் மாசம் நாங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க ஆவடிக்கு வந்தோம்.
நாங்க பூனால பட்ட கஷ்டங்கள் வார்த்தையால சொல்ல முடியாது. சொன்னால யாரும் நம்புற மாதிரி இல்ல. அங்கிருந்து ரிலீஃப் ஆகி ஏப்ரல் மாசம் இங்க நாங்க ஆவடிக்கு வந்தோம். இங்க வந்தா இங்க ஒரு சோதனை. சின்ன பையன் மூணு மாசமா அஷ்டமிக்கு ஆகுதும் கூட்டு வந்திருக்கேன், சண்டி ஆகுதும் கூட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டே சொன்னாங்க, இவ்வளவு தவிக்கிறான் நம்ம குழந்தை, நிக்க மாட்டான், அப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி பிரிப்பான், வயிறு வலிக்குதுமா வயிறு வலிக்குதுமான்னு அந்த ஒரு கத்துவான். டாக்டர் ஆண்டு போய் காமிச்சாக்கா எண்டோஸ்கோப் வரை எடுத்துங்க, பணம் 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 எப்படி சொல்றது, அப்படி செலவு பண்ணோம். ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சு, அது குழந்தை காப்பாத்தி கொடு, இப்படியாவது காப்பாத்தி கொடு, ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க நம்புங்க போங்க. நீங்க குழந்தையா இருக்கும் போது அரைச்சு ஊத்துவாங்க தெரியுமா, வேறு என்ன வேறு சொல்லுங்க பாக்கலாம். வசம்பு, அந்த வசம்பு தீச்சு நாக்கு இன்னைக்கு வந்து என் புள்ள உயிரோடுகிறாங்க. ஒரு வயிற்றுவலி இல்லைங்க, வசம்பு தேய்ச்சி அது பால் கரைச்சி ஊத்துவேன் நான். இப்போ கூட வயிறு வலின்னு வந்தது கிடையாது. அதே போல ஒரு சில கோரிக்கை இருக்கிறேன். நிறைய பேர் வந்து பாதுகாம்பத்தை பூஜை பண்ணிட்டு பாதியில நிறுத்துறீங்க, கேள்விப்பட்டேன். இதை விட பாவம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு பாதியில நிறுத்தாதீங்க. அதை விட உங்களுக்கு வந்து சோதனை வேற எதுவுமே இருக்கவே முடியாது. கண்டினியூவா செய்யுங்க. நான் 4 வருஷம் நான் பூனால இருந்தவன். நான் இந்த கோயில நான் பார்த்து நான் பூனால இருந்து என்ன நடக்குது என்ன ஏது நடக்குதுன்னு எங்க அம்மாவை அனுப்ப, எங்க சித்தியை அனுப்புவேன், எல்லாரையும் அனுப்பி இங்க சாமி கும்பிட்டு வாங்க. மகாசக்தி இருக்கா, பெரிய மகாசக்தி, நம்மள காப்பாத்தவா இருக்கா, ஒருத்தி போங்கன்னு. இன்னைக்கு நான் என்ன சென்னையில வர வச்சு ஆவடியில வர வச்சு கண்டினியூவா நின்னு வர வந்துட்டு இருக்கேன். அதனால பாதியில நிறுத்தி பாவத்தை சுமக்காதீங்க, கண்டினியூவா பண்ணுங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய மகாசக்தியை எளிய முறையில நமக்கு காமிச்சு கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி சொல்லி நன்றி சொன்னா கூட பத்தாது. நம்ம ஜென்மம், நம்ம உயிர், உணர்வு, மூச்சு எல்லாமே அவளா நினைங்க. ஒரு நிமிஷத்துல மாத்தி காட்டுவா, நம்ம தலையெழுத்த மாத்துவா, நம்ம குழந்தை குட்டிகளை காப்பாத்துவா. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் யாரு ஆனா யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு அம்மா வந்து அழுதாங்க, எப்படி அழுதாங்க, எப்படி அழுதாங்க, எந்த சொந்த பந்து வந்து காப்பாத்துது இப்ப எல்லாம் சொல்லுங்க. உற்றார் உறவிகள் யாரும் காப்பாத்த மாட்டாங்க அம்பால தவிர. தயவு செஞ்சு பாதுகாமல பூஜையும் ராகுகால பூஜையும் தயவு செஞ்சு நிறுத்தாது, நடுவுல நிறுத்துவீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது, நிறைய பேர் வந்து புரிய மாட்டேங்குது. அம்பால் வந்து எதிர்த்து நின்னா கூட சோதிப்பீங்களோ, அப்பேற்பட்ட உலகம் இது, கலியுகம். பக்கத்துல இருக்கிற நடுவில் இருக்கிற யாரு எப்படினா நல்லவங்க கெட்டவங்க இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம காப்பாத்துறா. இப்பேற்பட்ட மகாசக்தியை கொடுத்த குருஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரதிங்கிரி, ஜெய் ஜெய் பிரதிங்கிரி. ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ராகு கேது பெயர்ச்சி யாகம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 23/9/2020 புதன்கிழமை காலை 8:22 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு அன்று காலை 5 முதல் 9 வரை ராகு கேது பயிற்சியாகம் நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து கலந்து கொள்ளும் அனைவருக்கும் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவிற்கு செல் 9025233000, வாட்ஸ்அப் எண் 9400860637, phone 0444202467. தற்கால சூழ்நிலையில் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். இளநேயர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்ததுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை போன் அப்பாயின்மெண்ட் மூலயமா தொடர்பு கொள்ளும் நினைக்கிறவங்க எல்லாருமே 9025232330000 மற்றும் 9840008633 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நமக்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். சுவாமிகள் அவர்கள் வீடியோ கால் மூலயமா நம்மளுடைய ஜாதக
மிருகங்கள் தொடர்பான ஆலோசனைகள் நம்மளுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க வருகிற 17ஆம் தேதி மகாலய அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை கட்டாயம் செய்து கொள்ளலாம் வருகிற 10ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 16ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு அதுல சங்கல்பங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமிகள் கிட்ட பேசலாம் சுவாமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருகிற 23ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு இந்த பெயர்ச்சியில நம்மளுடைய அடியார்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுங்க அதாவது நம்மளுடைய பீடத்துல நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் ஆனா அதுக்கு முன்பதிவு செய்துக்கணும் சரிங்க நான் குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அதை பதிவு செய்யறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் எனக்கு ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்துல பதிவு போனோம்னு கேட்டா அதுக்கு உண்டான தகவல் வந்துடும் அது பதிவு செய்த அத்தனை பேருக்கும் அங்க ஹோமத்துல கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு மூலிகை பஸ்பம் கையில கொடுப்பேன் அதை கையில் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வாங்கிக்கோங்க சங்கல்பம் செய்யும்போது குடும்ப சங்கல்பம் மட்டும்தான் அனுமதி தனிநபர் கிடையாது குடும்ப சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மூலிகை பஸ்பம் கொடுப்பேன் அதை கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க என்கிட்ட வந்துடும் அதை நான் ஹோமத்தில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அங்கே ஹோமத்தில் அக்னியில் சமர்ப்பணம் செய்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்துக்கிட்டதுனால மூலிகை தெய்வ வசிய மூலிகை அந்த ஹோமத்தில் வைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுப்பேன் இதுதான் அதனால தயவு செய்து யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ பதிவு செய்து கொள்ளுங்கள் சுவாமி இந்த ராசி இந்த நட்சத்திரம் எந்த ராசி கலந்துக்கணும் எந்த ராசி கலந்துக்கூடாது வீட்டில் ஒருத்தராவது நல்லது இருக்கும் ஒருத்தருக்கு கெட்டது இருக்கும் அதனால இந்த ஜாதக பலனை சொல்வதை அம்பாள் என்னை நிறுத்த சொல்லிட்டா இதை நான் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது செய்யன்னு சொல்லியிருக்கா அதனால நான் செய்யினேன் இல்லைன்னா இதை சொல்லலாமா வேண்டாமான்னு கேட்டாலும் டிவியில் சொல்லுன்றா இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி செய்யும்போது கேட்டு வேண்டான்னா நான் போட மாட்டேன் அதனால இதை சொல்லுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் வேண்டியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது அதிகாலை 5 மணிக்கு நடக்கும் அடியார்கள் 7:30 மணிக்குள்ள அங்கே வந்துடணும் அப்போ தான் அங்கே அந்த உங்களுடைய உங்க கையில அந்த மூலிகை பஸ்பம் கொடுப்பேன் நான் பேசுறதை நீங்க கேட்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அது அனுமதி கிடையாது சரியா கண்டிப்பாக சுவாமி இப்ப தொடர்ந்து வந்து அமாவாசை பரிகார பூஜை முறைகள் பத்தி பேசலாம் இந்த பூஜை முறைகள்ல நம்ம எல்லா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கு அப்படின்னாலுமே இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நிறைய தம்பதிகள் வந்து இப்ப வந்து அந்த பிரச்சனையால இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த அமாவாசை பரிகார பூஜை முறைகள் எப்ப செய்யலாம் அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே செய்திருந்தால் இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குமா இல்ல திருமணம் ஆகி பரிகார பூஜை செய்யாம நம்மளுடைய நிகழ்ச்சி முதல் முறையா பாக்குறவங்க குழந்தை இல்லை அப்படின்னா உடனடியாக செய்யலாமா நிச்சயமா அதாவது 21 நாள் ராகுகால பூஜை செய்தவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பாதகமலமாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் ஜாதகம் பார்ப்பதாக இருக்கட்டும் எல்லா தகவலுமே சொல்றேன் அதனால எல்லாரும் முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிக்கட்டும் புதிதாக ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ராகுகால பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஜாதகம் பார்க்கல அது மாதிரி பார்த்துட்டோம் சுவாமி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா தயவு செய்து நீங்க வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல் வரும் அப்படி தகவல் போட தெரியலனா ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி தகவலை பதிவிடணும்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க நீங்க எல்லாருமே கூப்பிடுற நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கூப்பிட்டுருங்க அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நம்ம அலுவலகத்திலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் என்ன வருது சில பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பத்தில்லை எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் யாருக்கு அனுமதினா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டும் 9840 வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் அந்த டைரக்ட் கால் பண்ண மாட்டாங்க பண்ணுங்க ஆனால் எல்லாருமே டைரக்ட் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்வார்கள் மேக்சிமம் வாட்ஸ்அப் காலில் பதில் சொல்ல முடியாது நான் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் சௌரியப்படுது அதனால் தயவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் யாராக இருந்தாலும் ஒரு முறை நம்மளுடைய ராகுகால பூஜை செய்து ஜாதகம் பார்த்து அது ஏன் குழந்தையின்மை ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களே பரிகாரம் செய்வீர்கள் புரியுதா திருமணத்திற்கு முன்னாடி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையின்மை என்ற பிரச்சனை என்பதே வராது இன்னொரு விஷயம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பரிகாரம் என்பதை செய்து விட்டோம்னா குழந்தைகள் இந்த உலகத்தில் ஊனமாக பிறக்கவே பிறக்காது என்பது என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த உண்மை ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்குதுமா எத்தனையோ பேர் வீட்டில் செய்த கர்மாவின் தான் அந்த குழந்தைகள் அப்படி ஒரு குழந்தை பிறந்து அந்த மாதிரி வரும்போது ஒரு குழந்தை ஒரு பையனை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டு நம்ம அலுவலகம் நம்மளுடைய பீடத்துக்கு வந்தாங்க லாக்டவுன் பீரியட்லேயே தான் வந்தாங்க ஊனமாக இருக்காங்க ஆனால் என்னன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சத்தம் போட்டுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசு ஏமான்னு கேட்கும்போது வீட்டில் வயதான பெரியவர்களை பார்த்து கொள்ளாதனால் வந்த சாபம்டான் அப்படின்னா கண்ணு கலங்கிட்டேன் அந்த பையனை கூப்பிட்டு தடவி விட்டு பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு
பரிகாரம் செய்யணும் சுவாமி. இந்த பையனுக்கு 22 வயசாகுதுமா, இனிமேல் நான் பரிகாரம் பண்ணி அதை சரி பண்ணுமா? அம்பாளை நம்புங்கள், நிச்சயமாக இருக்கிறது குறைக்கும். பஞ்சபூத எண்ணெய்களும் தேக பாதுகாப்பு எண்ணெயும் பயன்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. அதுபோல் ஏதேதோ ஒரு சாபத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். தயவு செய்து புதிதாக திருமணமான தம்பதியர்கள், திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவரலும் தயவு செய்து நம்மளுடைய அமாவாசை பரிகாரத்தை பயன்படுத்திக்கொள்ளும். எல்லாருக்கும் சொல்லலை, நம்மளுடைய ஜெயப்ரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் புதிதாக பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பூஜை ஆரம்பிக்கணுன்றவங்களுக்கு மட்டும், எல்லாரும் செய்ய முடியாது. சரியா? கண்டிப்பாக சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெயப்ரத்திங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஜெயப்ரத்திங்கிரே, ஜெய் ஜெயப்ரத்திங்கிரே, உங்களுடைய பெயர், யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. மேடம் நான் கர்நாடகா இருந்து பேசுறேன் மேடம், என் பேர் வேணுமா? சரிங்க சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து ரிஷப ராசி மேடம், ரோஹிணி. சரிங்க சார், சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஏழுமலை. வணக்கம் குரு. வணக்கம். ஓம் நன்றாக குருவாக குருவே துணை, ஜெயப்ரத்திங்கிரே, ஜெய் ஜெயப்ரத்திங்கிரே. ஜெயப்ரத்திங்கிரே சொல்லுங்க ஏழுமலை. குருஜி நான் கர்நாடகா இருந்து பேசுறேங்கிறது. சொல்லுங்க. நான் இப்ப 9 மாசமா நான் பாதகம் பூஜை பண்றது, ஒரு வருஷமா ராகுகம் பூஜை பண்றேன். சரி. பூஜை பண்ண முடிஞ்சு ரொம்ப மகிமை நடந்திருக்கு குருஜி. உங்ககிட்ட பேசினேன், அம்மாக்கு ரொம்ப சாதகம் இருக்கு, அது தெரிய இருக்கு. சரி. அப்புறம் குருஜி நாங்க போன வாரத்துல காசுல வேலை பண்ண தெரியுங்க குருஜி, நான் போறோம். அம்மாக்கு வந்து அது என்ன கருத்து இருக்கு குருஜி, பாம்புதான் நினைக்கிறேன், கையெல்லாம் புல்லு நீல் கலரா இருக்கு குருஜி அந்த இடத்துல. சரி. நாங்க அன்னைக்கு ராகுகள் கூட பண்ணிட்டு தான் போறோம் குருஜி, சனிக்கிழமை 9:30 ராகுகளும் 9:30. அப்புறம் அம்மாவுக்கு நினைச்சிட்டு நான் வேப்பில வச்சு நான் ஜோபில் வச்சுட்டு போகும்போது அந்த வேப்பில சாப்பிட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா எதுவுமே நல்லா இல்ல, அந்த பாம்பு கறி வேப்பில சாப்பிட்ட உடனே அந்த நல்லாயி அம்மா நல்லாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிடிக்கல அவங்க, இந்த கொரோனா டைம்ல எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு குருஜி. அம்மா நம்ம கும்பிட்டுருக்கு, அம்மா எப்பயுமே உங்களை காப்பாத்தோம் ஒரு நம்பிக்கையா இருந்த குருஜி. நீங்க சொன்ன மாதிரி அந்த வேப்பில நாங்க சாப்பிட்டதுனால ரொம்ப மகிமை நடந்திருந்தது குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் அம்மாக்கு அது ஆனதும் அது முடிஞ்சதும் ஒரு தொண்டை வலி வேற வந்துருச்சு குருஜி. கொரோனா டைம்ல மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக கூடாது, நீங்க சொன்ன 12 முறையும் எனக்கு கரை பிடிச்சோம் குருஜி. அப்படி நீங்க தொண்டை வலியும் போயிட்டு இருக்கு, நாளே நாள் நல்லா இருக்கு எங்க அம்மாவுக்கு. அம்மாவை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நம்பினா அம்மா உண்மையா நம்பினா நம்மளை கைவிட மாட்டா, கடைசி வரைக்கும் கொண்டு போய் நம்மளை தூக்கி மேல விட்டுறது குருஜி. எப்பொழுதும் கூட இருப்பா, புரியுதா? சோதனை வந்தாலும் அம்மாவை நம்புறது விழுக்கூடாது குருஜி. அப்பதான் நான் இன்னும் உணர்ந்தேன், நம்ம கூடிய இருக்கிறது அம்மா நம்மளை உணர்த்தரா, எப்படியா மட்டும் விசக்கடி கடிச்சாலும் வேப்பிலை இறக்கிடுறான்ட்டு ரொம்ப மகிமா நடந்துச்சு குருஜி. அதனாலதான் உங்களை எல்லாரையுமே வேப்பில துளசி, இப்பொழுதும் கொரோனா காலகட்டங்கள் முடிகிற காலத்துல வந்தாலும் எப்பொழுதுமே 4 வேப்பிலை 2 துளசி வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டுவாங்க. பக்கத்துல கூட யாரும் குருஜி, எனக்கு அம்மா இருக்கிறது நாங்க காட்டுல வேலை செய்யும் போது கூட மனம் வருது குருஜி, மஞ்சள் வாசம் குங்கும வாசம் எல்லாமே வருது குருஜி காட்டுல வேலை செய்யும் போதே. வாசம் மஞ்சள் வாசம் அந்த காலாம்பூ வாசம் எல்லாம் நாங்க அந்த செடிகள்ல ஒண்ணு இல்ல குருஜி, காட்டுல நாங்க வேலை செய்யும் போது அந்த மாதிரி மனம் அடிக்கும், மஞ்சள் வாசம் மட்டும் எங்களுக்கு நிறைய வந்துருக்கு குருஜி. அம்மா என் கூடயே வர்றதை நாங்க உணர்றோம் குருஜி, கூடயே இருக்கேன்னு காப்பாத்தி கொடுக்குறேன். ராகு கால பூஜை பண்றது போட்டாலே அம்மா வந்து இந்த கண்ணெல்லாம் திண்டுற மாதிரி, அப்புறம் அந்த பேருக்கு மலத்து சாப்பிடற மாதிரியே உணத்துற குருஜி. எங்க அம்மா 2-3 வாட்டி பார்த்து உணர்ந்துருக்காங்க, நானும் பாத்திருக்கேன், ஆனா எங்களுக்கு கஷ்டம் வர மாதிரி இருக்கு குருஜி, அந்த கஷ்டம் இல்லாத குருஜி. அது மாதிரி பூஜை யாருமே கொடுக்கல குருஜி, எத்தையோ சேனல் நானும் பாத்துட்டேன். சரி சரி. இந்த நாங்களும் எனக்கு இப்ப 22 வயசாவுக்கு குருஜி, நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இறந்துட்டாரு, அப்படின்னு நாங்க எத்தனை கோயிலுக்கு போயிருக்கிறேன், எல்லாரையும் நம்பி நாங்க ஏமாந்தும் போது யதார்த்தமா தான் ராஜ்கேரி பார்த்தோம் குருஜி. நான் சேனல்ல மத்தி பேசும்போது எதுலையாவது நமக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு நான் பார்த்து பேசும்போது இந்த ராகுகால பூஜையில கடைசியில அந்த கோபுரம் பாத்தீங்கன்னா அப்ப பார்த்துதான் பார்த்தேன் குருஜி, அப்புறம் சரியா பாக்கல விட்டுட்டேன். அப்புறம் போக போக நான் தேடிக்கிட்டே இருந்தேன், ஒரு நாள் உங்க ராஜ்கேரி கிடைச்சி எனக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அம்மாவும் நல்லா இருக்காங்க, எங்க அக்காவும் இப்ப பூஜை பண்றேன் குருஜி, எங்க அக்காவும் நாம குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப படிப்படியா குறைச்சிட்டாங்க குருஜி, இன்னும் கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இங்க மாறுறது அவங்களே சொல்றாங்க, ஜெயப்ரத்திங்கிரம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் உணர்றாங்க குருஜி, மனசார உடம்புது, ஏன்னா நம்பிக்கையோட கும்பிட்டா கஷ்டமும் நம்மளை கிடைச்சிட்டு. சரி சரி, சந்தோஷம் ஏழுமலை. அம்மாவுக்கு பாம்பு கடிச்சது நினைச்சு கவலைப்பட வேண்டாம், சரியா? அது போ, அது கடிச்சது அப்படின்னா இல்ல லைன்ல இல்ல, இருந்தாலும் தகவல் சொல்றேன், பாம்பு கடிச்சதுன்றதுக்காக பயப்பட வேண்டாம். அது கடிச்ச போது அம்பாள் உணர்த்துவதற்காக சில விஷயங்கள் செய்து அந்த வேப்பிலை அவளுடைய மகிமை நான் இருக்கேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காக செஞ்சிருக்கா. அந்த வேப்பிலை துளசி சாப்பிட்டு வேப்பிலை சாப்பிட்ட போதே அது ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கா இல்லையா, அதுவே அவளுடைய அற்புதம். கூட இருக்கிறத நீங்க எல்லா காலத்திலையும் கூட இருக்கிறத உணர்ந்திருக்கீங்க, சந்தோஷம். எல்லாருக்கும் இந்த புகழை பரப்புங்கள், சரியா?
கண்டிப்பா சுவாமி. இப்ப வந்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இனிமே நம்மளுடைய பீடத்துல மீண்டும் வந்து கூட்டு வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெற இருக்கு, அதை பத்தி சொல்லிடுங்க. நிச்சயமா, அதாவது அடியார்கள் வந்து ஹோமத்துல நான் எல்லாரையும் அனுமதிக்கணும்னு ஆசை, ஆனா நமக்கு அவ்வளவு பேரை அனுமதிக்க முடியாது. அதனால உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நான் இருக்க போறேன். ஆனா அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நீங்க 4:30-6 மணிக்கெல்லாம் வரீங்க, அந்த டைம்ல பூஜை முடிஞ்சிடும். எதுக்காக நம்ம வரோம் அப்படின்னா பூஜையை பார்ப்பதற்காகத்தான். அந்த ராகுகால பூஜையில் நீங்கள் வீட்டில் காலையிலேயே பூஜையை செஞ்சு முடிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமையில கோயிலில் வந்து அந்த பூஜையை பார்த்துட்டு கலந்துக்கிட்டு போங்க. ஆனால் 3 மணிக்குள்ள அங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய ஸ்பீச் அங்கே ஆரம்பம். புரியுதா? புதிதாக பார்க்கின்றவர்கள் கூட வரலாம், தப்பில்லை. ஆனால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நிறைய நபர்கள் வர முடியாது, அதனால வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வரும். புரியுதா? அதனால எல்லாரும் வாங்க வரலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம அரசாங்கம் சொன்ன நெறிமுறைகள் நம்ம கோயிலில் கடைபிடிக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், என்ன குழந்தைகள் இவங்கெல்லாம் வராமல் இருந்தால் நல்லது. நம்ம பெரியவங்க யாராவது வீட்டிலேருந்து வீட்டுக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியல, எண்ணெய்கள் வாங்க முடியல, பாதகமலம் பதிவு பண்ண முடியல அப்படின்னு நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் பீடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய பூஜை செய்த ஃபோட்டோவை புகைப்படம் எடுத்து இத்தனை நாள் செஞ்சுட்டுக்கன்னு கொண்டு வந்து காட்டிட்டு அந்த எண்ணெய் கொடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம். புரியுதா? அதனால் அதை தயவுசெய்து அதை கடைப்பிடிங்கள். உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருந்தேன் பூஜைகள், அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ ஆனந்தமாக உங்களை பார்த்தது போதும் சுவாமி, கண்ணீர் விட்டேன். நான் மக்களை பார்த்ததுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்கு தான் காத்திருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலை என்னைக்கும் வரக்கூடாது. மக்களாகி அவங்களே வந்து சொல்கிறாங்க, சுவாமி ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க யாருமே இல்லாமல் ஹோமம் பண்ண போகிறோம் பாரு, நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்களா? ஏன்னா மக்கள் அவ்வளோ சத்தம் போட்டிருப்பாங்க. அது சொன்னது நடந்துச்சு சுவாமி, நீங்கள் இனிமேல் சொல்லாதீங்க சுவாமி. நானாக சொல்லலைப்பா, இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். எதுக்காகனா அதை என்னுடைய அடியார்கள், நம்மளுடைய அடியார்கள் புரிந்து கொண்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை அங்கே நான் மைக்கில் பேசுகிறேன்னா அத்தனையும் காது கொடுத்து கேட்டு அதை நடந்துகிட்டு இருக்காங்க. அதுபடி நடக்கிறாங்க, இன்றைக்கும் நடக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இன்னும் மேலும் மேலும் ஜெய்பிரத்திங்கிற அடியார்களாகவே உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே மாற்றி காட்டுங்க. அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி டிவியில் வர்றது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லி இந்த அம்பாலை பற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு தம்பி பேசினார் பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சு ஆனால் வேப்பலை சாப்பிட்டனே சரியா போச்சு, ஹாஸ்பிட்டல் கூட சரி பண்ண முடியல. 12 விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம், அதை செய்யுங்க. எப்பேற்பட்ட காலகட்டங்கள் வந்தாலும் உங்களை வாழ்நாள் முழுதும் காப்பாற்றும், நோய் இல்லாத வாழ்வுக்கு வழிகாட்டும். அதனால தயவு செய்து முடிந்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இன்னொரு விஷயம், இந்த காலகட்டங்கள் நம்ம கொரோனா போயிடுச்சு, அது அரசாங்கம் வந்து எல்லாரையும் போகலாம், அலுவலகத்துக்கு போகலாம், எல்லாம் போகலாம். இனிமேல் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்ன அந்த 12 விஷயங்கள், நமக்கு அம்பாள் கொடுத்த அந்த 12 விஷயங்களை கடைபிடிங்கள். எந்த சூழ்நிலையும் நம்மளால் வாழ முடியும். புரியுதா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரவர்கள் பதிவு செய்து கொண்டு வாங்க. உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும், ஆனா 3 மணிக்குள் வந்துருங்க. சரியா? கண்டிப்பாக சுவாமி, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பெயர் வந்து ஆர் திவ்யா. சரிங்கம்மா. தனுசு ராசி, இந்த நிகழ்ச்சியும் இல்லையா? ராகுகால பூஜை இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள போடுவோம் பாருங்கம்மா, பாத்துட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரியலன்னா ஜெய்பிரத்திங்கிற டிவின்னு யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அதுலயும் புரியலன்னா நம்ம அலுவலக நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுபடி செய்யுங்க. சரியா? நானும் அம்பாலும் சேர்ந்த படத்தை வச்சு பூஜையை ஆரம்பிங்க. புரியுதா? அது வாட்ஸ்அப்ல படம் வேணும்னு கேட்டா படத்தை அனுப்பிச்சிருவாங்க. நீங்க பிரிண்ட் போட்டு பத்திரமா வச்சு பூஜையை ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவு மட்டும் கொடுத்துட்டு வாங்க, வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். ராகுகால பூஜை வீட்டில இருந்து, இன்றிலிருந்தே திருமண தடைன்னு சொல்றோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் போது ரொம்ப விசேஷம். முடிந்தால் உடனே ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது படம் இல்லைன்னா கவலைப்படணும், நாளைக்கு படம் வச்சுக்கலாம். இன்னைக்கு பூஜையை மட்டும் ஆரம்பிங்க. சரியா? பூஜை ஆரம்பிங்க. நிச்சயமாக உடனடியாக 21 நாள்ல இருந்து 48 நாள், 90 நாளுக்குள்ள அம்பாள் வழி காட்டுவாள். முதல் நான் இருக்குன்றத உணர்த்தி கொடுப்பா. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த திருமண தடைக்கு என்ன செய்யணும்னு காட்டி கொடுப்பா, அதை செய்ய வைப்பா. உங்களுக்கு நேரம் காலம் இருந்தால் என்னோட ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. ஆனாலும் அதுக்கு 21 நாள் பூஜையை முடிச்சுட்டு செய்யுங்க. சரியா?
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்றிலிருந்தே ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம பீடத்துல இருக்கிற அன்னை ஜெய் பிரத்யங்கிற தேவியின் புகைப்படத்தை வைத்து இன்றிலிருந்தே உங்களுடைய பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து வந்து இந்த தருணத்துல ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்துடலாம் சுவாமி. நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். அமாவாசை பரிகார பூஜை வரும் செப்டம்பர் 17 சர்வ மகாலய அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினந்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராகுகால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்களிடம் போன பாயிண்ட் மூலமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க எல்லாருமே 9002523300 மற்றும் 9804008633 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இதை தொடர்பு கொண்டு நம்ம பதிவுகள் செய்யறது மூலியமா சுவாமிகள் அவர்கள் நம்ம கிட்ட வீடியோ கால் மூலயமா நமக்கான கேள்விகள், சந்தேகங்கள், ஜாதகம் தொடர்பான ஆலோசனை
பிரச்சனைகள் இப்படி நம்ம என்ன கேக்குறோமோ அதற்கான தெளிவான விளக்கங்களை சுவாமிகள் அவர்கள் கொடுப்பாங்க தொடர்ந்து வருகிற 17ஆம் தேதி அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாகனம் நினைக்கிறவங்க அதற்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் அந்த மகாலி அமாவாசையை பயன்படுத்தி அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை சுவாமிகள் அவர்கள் நம்மளுடைய பீடத்தில் கூட்டு வழிபாடு நடத்த இருக்கிறாங்க 3 மணிக்கு சுவாமிகள் அவர்கள் உரை நிகழ்த்தவும் இருக்காங்க அதுல கலந்து கொள்ளணும் நினைக்கிறவங்களும் பதிவுகளை செய்து கொள்ளலாம் வருகிற 10ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 16ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு அதுல சங்கல்பங்கள் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம் நம்ம தொடர்ந்து சுவாமிகள் அவர்களிடம் பேசலாம் சுவாமி இப்ப வந்து பார்த்தோம்னா 3 படிகள் இருக்கு அன்னையினுடைய அருளை நம்ம அடைய ஆனா இது எல்லாமே தாண்டி இன்னும் நம்ம வந்து இன்னும் நெருக்கமாக செல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து 4 எண்ணெய்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க தொடர்ந்து எண்ணெய்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம நிகழ்ச்சியை முதல்ல பாக்குறவங்களுக்கு இந்த எண்ணெய்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கறத விரிவா சொல்லிடு நிச்சயமா இந்த எண்ணெய்கள் என்பது நமக்கு அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புரியுதா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா எண்ணெய்கள் வந்து முதல் 2 எண்ணெய் மொத்தம் 4 எண்ணெய் இருக்கு 2 எண்ணெய்கள் நம்மளுடைய வீட்டின் நலனுக்காக வீடு நல்லா இருந்தாதான் நம்ம அந்த வீட்டில் நல்ல தூக்கம் நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் அந்த வீட்டிலேருந்து கிடைக்கும் அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாடகை வீடு இல்லை சுவாமி சொந்த வீட்டுக்கு போனோடனே ஏற்றுறானே இதை ஏற்று அப்போ தான் சொந்த வீடே கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் முதல் 2 எண்ணெய் தெய்வ சக்தி எண்ணெய் அந்த தெய்வ சக்தி எண்ணெயை மட்டும் வாங்கினா போதும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செய்து தெய்வ சக்தி எண்ணெயும் சர்வமங்களா எண்ணெயும் சேர்த்து வாங்குங்கள் முதல் நாள் தெய்வ சக்தி எண்ணெய் ஏற்றணும் 2ஆம் நாள் சர்வமங்களா எண்ணெய் ஏற்றணும் 3ஆவது நாள் இது 3ம் இது 2ம் கலந்து ஏற்றணும் புரிஞ்சுதா அதனால தயவு செய்து வாங்குகின்றவர்கள் தெய்வ சக்தி எண்ணெயும் சர்வமங்களா எண்ணெயும் சேர்த்து வாங்குங்கள் அந்த எண்ணெயை பத்தி மேலும் தகவல்கள் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள எல்லா தகவலும் சொல்லி முடிக்கிறோம் கண்டிப்பாக சுவாமி ஒரு நேர் இருக்காங்க பேசிட்டு வந்தெல்லாம் வணக்கம் ஜெய் பிரதேங்கிற நேரம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஜெய் பிரதேங்கிறே ஜெய் பிரதேங்கிறேமா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முனியாம் கிருஷ்ணவேணி பேசுறேங்க சரிங்கம்மா ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க சிம்ம ராசி நட்சத்திரம் தெரியாதுங்க சரிங்கம்மா சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா சொல்லுங்கம்மா ஓம் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரேமா சொல்லுங்கம்மா குருஜி நானு 2 வருஷம் ராகுகால பூஜை செஞ்சிருக்கிறேங்க பாதகமல பூஜை செஞ்சிருக்கிறேங்க குருஜி சரிம்மா உங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கிறோம் குருஜி நான் சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்கம்மா என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி இருந்தேன் குருஜி அம்மா கிட்ட நான் அதே மாதிரி கல்யாணம் ஆச்சுங்க குருஜி கல்யாணம் ஆயிட்டு உடனே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன் குருஜி என் குழந்தை கொடுத்துருக்குறாங்க நான் அஸ்தின் ஹோமத்துக்கு வந்து என் தம்பி கொண்டாட்டி உக்கார வச்சேன் குருஜி நல்ல மாதிரி அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் குருஜி அதே மாதிரி அவங்களுக்கு பொன் குழந்தை போடணும்னு சொல்லுங்க சனிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு ஆபரேஷன் நல்ல மாதிரியா பிறந்துச்சு குருஜி எந்த பிரச்சனையும் இல்லாம சரிம்மா குருஜி பாத்துக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் குருஜி பக்தா பக்தர்கள் எல்லாருக்கும் குருஜி எல்லாருமே பேசணும் எல்லா குருஜிய பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய அவரு என்ன சொல்றதோ அதுவும் மத்தி செய்யுங்க பக்தர்களுக்கு சொல்லுங்க குருஜி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூஜை ஒரு முறைக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி எவ்வளவு கோடியான கோடி நன்றி சொன்னாலும் கிடைக்காதுங்க குருஜி அம்பாள் வந்து சொன்னாங்க நீங்க குருஜி கிட்ட பேசுங்க சொல்லிட்டு நீங்களே வந்து குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்க குருஜி வீட்டுக்கு ஒரு டைம் வந்தீங்க குருஜி அப்பயும் சொன்னீங்க நேர்ல நீங்க பேசுங்க நேர்ல வந்து பேச முன்னாலே போன்ல பேசணும்னு சொன்னீங்க குருஜி அப்ப இருந்து டைப் பண்ணிக்கிறோம் குருஜி லைன் கிடைச்சு சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா ராகுகால பூஜை இப்ப உங்களுக்கு பாதகமலம் வாங்கின உடனே தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா பிரார்த்தனை பண்ணி கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருக்கீங்க இல்லையாம்மா சந்தோஷமா நல்லா இருங்கம்மா தொடர்ந்து எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பத்தியும் சொல்லுங்க நம்ம அம்பாளுடைய புகழை ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டியாவது சொல்லணும்மா சரியா நல்லா சந்தோஷமா கல்யாணம் ஆன உடனே பாதகமலம் வாங்கி வச்சிடணும் புரியுதா
நிறைய பேர் அது செய்யறது இல்ல, ராகு கால பூஜையிலேயே விட்டுறாங்கம்மா. அடுத்தது ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வராங்க பாதகமலம் வாங்கணும்னு. அது கூடாதுமா, கல்யாணம் பிக்ஸ் ஆன உடனே அவங்க பாதகமலத்துக்கு போகணும். அதை சொல்லுங்க நீங்க, சரியா? நல்லா இருங்கம்மா, சந்தோஷம். உங்க கூட பேசினாவே எங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். நீங்களே வந்து சொன்னீங்க குருஜி, அதே மாதிரி எங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். அம்பாள் சொன்னதுமா, எல்லாம் எப்பயுமே அம்பாளும் குருவும் கூட இருப்போம்மா, கவலைப்படாதீங்க, சரியா? ஜெய் பிரதீங்கிறப்ப நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். சொன்னது எண்ணெய்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம், அது பத்தி தொடர்ந்து பேசலாம். அதாவது முக்கியமா இரண்டு எண்ணெய்கள், தெய்வ சக்தி எண்ணெய், சர்வமங்களா எண்ணெய் சேர்த்து வாங்குங்க. தெய்வ சக்தி எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி வெளியேற்றப்படும், நல்ல சக்தி வீட்டில் இருக்கப்படும். தீய சக்தி வெளியேற்றப்படும்னா என்ன தீய சக்தி? சேவினை, பில்லி, சூன்யம், ஏவல், இன்னும் என்ன வேணால் சொல்லுங்கள். அடுத்தது கண் திருஷ்டி, பொறாமை, போட்டி, ஏமாற்று வேலை, இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ நம்ம வீட்டை பார்த்தாலே போதும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், திருஷ்டிக்கு வீட்டு வாசலில் மாற்றுறோம். அந்த திருஷ்டிக்கு வீட்டு வாசலில் மாற்றுறது எவ்வளோ நாள் வேலை செய்யும்? பத்து பேர் பார்க்க 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 என்ன ஆகும், அது உடஞ்சி போயிடும், அதில் இருக்கிற சக்தி போயிடும். கண் பட பட பட. நீங்கள் என்ன அதுக்கு பூஜை பண்ணுறீங்களா, அதுக்கு மந்திரம் சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் வீட்டில் நீங்கள் எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது எந்த திருஷ்டி வந்தாலும் அந்த திருஷ்டியை அந்த எண்ணெய் மூலமாக விளக்கேற்றும் போது பஸ்மமாக்கிவிடும். புரிஞ்சு கொள்றதில்ல யாரும். இது அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதனால் நம்மளுடைய அடியார்கள் மற்றவர்கள் பார்த்து பயன்பெறணும், புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்மளுடைய அடியார்கள் பாதகமல பூஜை செய்கிறவர்கள், தொடர்ந்து ராகுகால பூஜை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த எண்ணெயை வாங்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர், எவ்வளோ பேர் பாதகமலம் வச்சுருக்கீங்க, அத்தனை பேரும் பயன்படுத்துங்கள். எந்த விதமான திருஷ்டி, பில்லி, சூன்யம், ஏவல், போட்டி, பொறாமை எல்லாம் வெளியிடும். கெட்ட சக்தியை நமக்கு அனுப்புவான் வீட்டுக்கு, அதெல்லாம் இல்லாமல் ஆக்குவாள். இது ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய் மூலமாக. ஜெய் சர்வமங்களா எண்ணெய்ன்னு இரண்டாவது எண்ணெய். அந்த சர்வமங்களா எண்ணெய் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷத்தை நீக்கி, வீட்டில் உள்ள எல்லா விதமான குறைபாடுகளையும் நீக்கி, வீட்டில் உள்ள பஞ்சபூத தோஷங்களை நீக்கி, வீட்டுக்கு பஞ்சபூத சக்தியை கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மண்ணுக்கு பஞ்சபூத சக்தி உண்டு, அந்த சக்தியை கொடுத்து வீட்டில் சகல விதமான நன்மைகளையும் கொடுத்து சர்வ மங்களத்தையும் கொடுக்கும். திருமண தடை, குழந்தையின்மை, புரியுதா? திருமண தடை, குழந்தையின்மை, வேலையின்மை, இன்னும் என்னென்ன இல்லைன்றீங்களோ இல்லாமையை போக்கி எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி சர்வமங்களா எண்ணெய் கொண்டு. அந்த சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் வேறு பெண்ணோட தொடர்பு, மனைவி வேறு இடத்தோட தொடர்பு, இப்படிலாம் நிறைய இருக்குது வீட்டில். அதையெல்லாம் மாற்றி கொடுக்குன்னு நினைக்கிறவங்க வீட்டில் சர்வமங்களா எண்ணையும் தெய்வ சக்தி எண்ணையும் கலந்து ஏற்றும் போது வீட்டில் முதல் அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகள் தாய் தந்தையோடு சண்டை சச்சரவுகள் நீங்கும். தொடர்ந்து ஏற்றிட்டு வரணும். தொடர்ந்து ஒரு 48 நாள் 90 நாள் பயன்படும். சில பேருக்கு ஒரே நாள் இரண்டே நாளில் தெரியுது, புரியுதுங்களா? அதனால ஜெய் சர்வமங்களா எண்ணெய், ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய் வாங்கும் போது வீட்டிற்காக வாங்கினால் வாங்கும் போது இரண்டாக சேர்த்து வாங்குங்கள். அடுத்தது ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய், ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இந்த இரண்டு எண்ணெயும் நமக்கு தனி மனிதனுக்கு. ஒரு தெய்வசக்தி எண்ணெயும் வாங்கும்போது இரண்டாக வாங்க, சர்வமங்களா எண்ணெய் வாங்கும்போது ஒன்று வாங்க போதும். அதே மாதிரி பஞ்சபூத சக்தி எண்ணெய், தேக பாதுகாப்பு எண்ணெய். பஞ்சபூத சக்தி எண்ணெய் நம்மளுடைய தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் குறைபாடுகளை நீக்கி, அவனுக்கு தூக்கமின்மை, கவலை, மனக்குழப்பம், இப்படி நினச்சிக்கிட்டு தற்கொலை எண்ணம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் போக்கி அவனை ஒரு நல்ல சிந்தனைக்கு, தீய பழக்க வழக்கங்கள், தீய சிந்தனை, குடிப்பழக்கம் உட்பட இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தால் குடிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சுவாமின்னு நிறைய பேர் சொல்லுவாங்களே, அவங்களே பயன்படுத்தலாம். நாள்பட அந்த எண்ணம் இல்லாமல் போய், குறைபாடுகள் இருக்கிறவன் தான் அதிகமாக குடித்து வீட்டில் ரோட்டில் கலாட்டா பண்ணுறதுலாம் இருக்கு, அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த பஞ்சபூத சக்திக்கு உண்டு, பஞ்சபூத எண்ணெய்க்கு. அதனால் ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெயை அனைவரும் பயன்படுத்துங்கள். நம்மளுடைய ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை செஞ்சவங்க அத்தனை பேரும் பயன்படுத்துங்கள். குறைபாடுகளாக பரிகாரம் செய்ய முடியலன்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஜாதகம் பார்க்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, இதை முதல் பயன்படுத்துங்க. அப்புறம் அதுக்குண்டான சூழ்நிலையை கொடுத்து, பொருளாதார சக்தியை கொடுத்து உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா, சரியா? இது ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய். அடுத்தது ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய் என்பது நம்மளை தேக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், நம் தேகத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும்? பிரத்திங்கிரா சக்தி அந்த எண்ணெயை நீங்கள் தொண்டையில் தடவும் போது அவளுடைய சக்தி உங்களிடம் பரவிவிடும். அந்த பரவிவிட்டவுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த உடம்புக்கு நோய் இல்லாத வாழணும்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து
இருக்கிற நாள்பட்ட நோய். அப்ப ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து செய்யணும். பஞ்சபூத சக்தியும் பயன்படுத்தணும், தேக பாதுகாப்பு எண்ணையும் பயன்படுத்தணும். நிறைய பேர் நாள்பட்ட நோய் பக்கவாதம் வந்து படுத்திருக்காங்க, நிறைய பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க. அனுபவம் மிக குறைந்த நாள்ல கிடைச்சிருக்கு. மிக விரைவில் அதுக்குண்டான ஸ்பீச் உங்களுக்கு கொடுப்பாங்க அடியார்கள், புரியுது? அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய், ஜெய் தேக பஞ்சபூத சக்தி எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டும் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய சக்தி கொடுப்பா, நாள்பட்ட நோயும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதனால தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அம்பாள் கூடவே இருப்பேன். இந்த எண்ணெய்களை பயன்படுத்தும் போது நீங்கள் 21 நாள் பூஜை செய்தவர்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்படும், புரியுதா? நம்மளுடைய அடியார்கள் தொடர்ந்து பூஜை செய்யறவங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும், சரியா? கண்டிப்பாக சுமமி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமா, வருகின்ற 10ஆம் தேதி அஷ்டமி ஹோமம் இருக்கு. அனைவரும் முடிந்தவர்கள் பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள். முக்கியமாக மிளகாய் சங்கல்பமும் புடவை சங்கல்பம், அதாவது அத்தியாய சங்கல்பம், இந்த இரண்டு பேரும் வருகின்றவர்கள் ஹோமம் முடிகிற வரையும் இருக்கப்படும். புதிதாக வந்து சங்கல்பம் செய்யாமல் அப்படி பார்த்துட்டு போனோம்னா வந்து அப்படியே பார்த்துட்டு அம்பாளை சுற்றி விட்டு போகலாம். ஏன்னா இது சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சொல்லிட்டேன், ஆனால் தங்கக்கூடாது, சரியா? வந்து அம்பாளை பார்த்துட்டு பிரதட்சிணம் செய்துட்டு குங்குமம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். அதனால் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுகின்றேன். அம்பாள் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். சுவாமிகள் அவர்களை வீடியோ கால் மூலியமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள், ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகளை பெறணும் நினைக்கிறவங்க எல்லாருமே 9025233300 மற்றும் 9840003763 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களிலும் நம்மளுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வருகிற 17ஆம் தேதி சர்வ மகாலி அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்களும், அன்றைய தினம் மறுக்கூடிய அமாவாசையை பயன்படுத்தி அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை தொடர்ந்து செய்து கொள்ளலாம். தொடர்ந்து எண்ணெய்கள் வாங்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை வந்து இப்பத்திலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். வருகிற 10ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 16ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு. அதுல சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் உங்களுக்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுவாமிகள் அவர்கள் பீடத்துல கூட்டு வழிபாடு செய்ய இருக்கிறாங்க. 3 மணிக்கு சுவாமிகள் அவர்கள் உரை நிகழ்த்தவும் இருக்காங்க. அதுல வந்து கலந்துக்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கு முன்னாடியே உங்களுக்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான முக்கிய 12 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் அவர்கள் நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஜெய் பிரதிங்கரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ராகு கேது பெயர்ச்சி யாகம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 23/9/2020 புதன்கிழமை காலை 8:22 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு அன்று காலை 5 மணி முதல் 9 மணி வரை ராகு கேது பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து கலந்து கொள்ளும் அனைவருக்கும் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவிற்கு செல் 9025233000, வாட்ஸ்அப் எண் 9400860637. தற்கான சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள், உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647, செல் 9025233300, வாட்ஸ்அப் எண் 9840008673.
அலுவலகம் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம் கிருஷ்ணசாமி தெரு ஜாய் ஆலுகாஸ் அருகில் டி நகர் சென்னை 17.